எஸ்பிஐல இருந்து 10,500 ரூபாய் ரிவார்ட் பாயிண்ட் அமைச்சிருக்காங்க. அப்பாடியோ, இன்னும் சம்பளம் வேற வரல, இதை கிளிக் பண்ணணும்னு. தம்பி கையெழுத்து போடாதீங்க, கையெழுத்து போடாத. யாரே நீ கையடியா? யோ ஆவா செஞ்சீங்க, ஆவா செஞ்சீங்க. யோ அய்யோயா, நீ 10,500 ரூபாய் வரத வந்து நீ தடுக்குற, கிளிக் பண்ணிட்டேன். இப்போ 10,500 ரூபாய் வந்து என்ன பண்ணலாம்? A few moments later. என்னது, வாட்ஸ்அப் ஹேக் பண்ணிட்டாங்களா? எல்லாத்தையும் அப்படிதான் ஆகும். இப்போ உன் குரூப் எல்லாம் பாரு, எஸ்பி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டு எல்லா குரூப் பேரும் மாறி இருக்கும். டிபி எல்லாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லோகோ இருக்கும் பாரு. யாரு நீ ஜோசிக்கிற மாதிரி எல்லாமே கட்ட சொல்றேன். போன்ல இருக்குதுலாம் ஜோசியக்காரன் இல்லையா? போன வாரம் இப்படிதான் என் கிட்னி வருவானுங்க பத்தியா? தையல் கூட எப்படி பிரியாம இருக்குது, இடுப்பை காமிச்சிருக்கிற இடுப்ப பாக்காதையா? போன வாரம் இப்படிதான் வந்து இந்த ஸ்கேமுக்கு வந்து நான் ஏமாந்தேன். அந்த பக்கம் போவாதையா போவாதையான்னு சொன்னேன். மக்களே, இந்த மாதிரி எஸ்பிஐலேருந்து ரிவார்டு பாயிண்ட்ஸ் அனுப்புகிறோம், 10,500 ரூபாய்க்கு 5,000 ரூபாய்க்கு ரிவார்டு பாயிண்ட்ஸ் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த மெசேஜில் வந்து ஒரு லிங்க் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் அப்படி கிளிக் பண்ணாலே போதும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ணாங்கனா உங்கள் டீட்டெயில்ஸ் அது இதுன்னு கொடுக்கணும்னு கூடலாம் அவசியம் இல்லை, அதை கிளிக் பண்ணாலே போதும். அவ்வளோதான், ஸ்மாஷ். வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிவிடுவாங்க. அதுவும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தம்பி மாதிரி யூபிஐடிலாம் லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பணம் ஸ்வாகா. அப்புறம் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாதிரிலாம் லிங்காக இருந்துச்சுனாலும் ரொம்ப பிரச்சனை. தம்பிக்கு அந்த மாதிரி ஓடிபி வரும், அப்புறம் பணம் போச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாயிரும். ஆனால் உலகத்துலேயே ஒருத்தன் வந்து பணத்தை வந்து தொலைச்சிட்டு இருக்கிறான் ஸ்கேமில், அதை வந்து சிரிச்சுனே சொல்கிற பார்த்தியா? நீ முதல்லையே சொன்னப்பவே வந்து எந்த ஏதுனாச்சும் கேட்டுருக்கணும், ஓகேவா? அதெல்லாம் கேட்காம இதுக்கு தான் ரொம்ப அவசரப்படக்கூடாது. உனக்கு அப்படியே ஓசியில் ஒருத்தன் வந்து அப்படியே 10,500 ரூபாய் கொடுப்பானா? முதல்ல சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதுக்கு முன்னாடி சம்மந்தப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்லலாம் வந்து இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, இந்த மாதிரி ஹேக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எதெல்லாம் பிளாக் பண்ணுமோ அதையும் பிளாக் பண்ணிருக்கேன். அப்புறம் முக்கியமாக ஃபோனை ரீசெட் அடிங்க. ஸோ இதெல்லாம் பண்ணால் ஓரளவுக்கு வந்து உங்களுடைய பெரிய டேமேஜ்லேருந்து தவிர்த்துக்கலாம். உண்மையாலே இந்த மாதிரியான சம்பவங்கள் பல இடங்களில் நடந்திருக்கு. என்னுடைய நண்பருக்கு வந்து பர்சனலாக இந்த மாதிரி ஆகியிருக்கு. இவர் இல்லைங்க, இது சும்மா ஒரு ஸ்கிட்டு. ஸோ என்னுடைய நண்பருக்கு பர்சனலாக இந்த மாதிரி ஒரு ஆகியிருக்கு. நானும் அவரும் காமனாக இருந்த குரூப்லலாம் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேர் மாற்றி டிபியெல்லாம் மாற்றி ஒரு ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ இதே போல் திருவண்ணாமலையில், நாகர்கோயிலெலாம் பல பேர் பணம் இழந்ததாக என்னுடைய நண்பர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது தெரிஞ்சுது. யாரும் உங்களுக்கு ஃப்ரீயாக பணம்லாம் தரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்கேமுக்கெல்லாம் ஏமாறாதீங்க, உஷாராக இருங்க மக்களே. ஓகே, சொல்லியா? யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.